அட்டல் இனோவேஷன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற லேபில் பேக்கேஜ் ஒனில் இருக்கிற எலக்ட்ரானிக்கல் திங்ஸ் அப்படி என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்கல் திங்ஸ் அப்படிங்கும்போது அந்த எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் நம்மகிட்ட கை இருக்குது. இதில் இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அர்டினோ யுனோ, அர்டினோ நேனோ, அர்டினோ மெகா, ராஸ்பெரி பை. இப்படி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் யூனிக்கில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு சென்சர்ஸோட வேல்யூஸ் காமனாக இருக்குது, நம்மளோட அவுட்புட் ரேஞ்சஸும் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அர்டினோ யுனோ நேனோஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கணும்னா நம்மளுக்கு நேனோ யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதிகபட்சமான சென்சார்ஸ் இருக்குது, ரொம்ப சென்சார்லேருந்து சென்சார் வேல்யூஸை ரீட் பண்ண வேண்டியது இருக்குது, ரொம்ப கண்ட்ரோல்ஸும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அவுட்புட் யூனிட்ஸ் இப்போ எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பின்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. சீரியல் கம்யூனிகேஷனில் வேறு போர்ட்ஸை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதிகமாக டிவைசஸை கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம அர்டினோ மெகாவை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இவட்ட இருக்கிற போர்ட் ராஸ்பெரி பை. ராஸ்பெரி பைனா அது ஒரு சின்ன சைஸ் கம்ப்யூட்டர். நம்மளோட கிரெடிட் கார்டு சைஸ், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அது இருக்கிற ஐடி கார்டு சைஸில் ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகிற மாதிரியான ஒரு டிவைஸ் தான் ராஸ்பெரி பை. ஸோ இது மூலமாக நம்ம இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ண முடியும், ஓஎஸை ரன் பண்ண முடியும். எப்படி உங்களோட சிஸ்டத்தில் சிபியூ ஒர்க் ஆகுதோ அதே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே இது கொடுக்க முடியும். ஸோ இது மூலமாக யூஎஸ்பி கனெக்ட் பண்ணலாம், மெமரி கார்டு ரீட் பண்ணலாம், உங்களோட மானிட்டர் சிஸ்டம் மானிட்டரை இது கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான டெவலப்மெண்ட் போர்ட்ஸ்லாம் நம்மளோட லேபில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன டிவைசஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சர்க்யூட்டிங் டிவைசஸ். நார்மலாக இதுவரை பசங்க படிச்சிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பொருளையும் பார்த்துருப்பாங்க. மற்ற எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் எல்லாத்தையுமே வீட்டில் பார்க்கலாம், ஒரு டிவியை பார்க்கலாம், மொபைலை பார்க்கலாம். மற்றபடி இருக்கிற வீட்டில் எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் என்னெல்லாம் இருக்கோ அந்த இது மட்டும் பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த அர்டினோ போர்டோ ராஸ்பெரி பையோ அப்படிங்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு லைட்டு, ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிற சின்ன சின்ன பொருட்கள் தான் ஃபஸ்ட்டு தெரியும். கனெக்ஷனுக்கு இங்கே ஒயர் இருக்கும் அப்படிங்கிற காம்பனன்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க அந்த பொருளை வச்சு பார்த்துக்கிட்டா தான் நம்ம இதை ரியல் டைமில் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான மென்டாலிட்டியில் இருப்பாங்க. டைரெக்டாக எடுத்த உடனே நம்ம ஒரு ரோபோட் அதுக்கான பார்ட்ஸ் அப்படின்னா நம்ம இதுவரை பார்த்ததே இல்லை, அதை ஒரு பொண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான மென்டாலிட்டி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஸோ இந்த இதில் கனெக்ஷன் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற போர்ட்ஸ் பிரெட் போர்டு அண்ட் டாட் போர்டு. நம்ம ஒரு கனெக்ஷன் கொடுக்குறோம், எனக்கு இந்த கனெக்ஷன் கரெக்டாக அப்படிங்கிறது தெரியாது, இது தப்பாக இருந்துச்சுன்னா நான் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் இன்னொரு கனெக்ஷன் கொடுப்பேன் அப்படின்ன மாதிரியான உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா பிரெட் போர்ட்ஸ் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு கனெக்ஷனை எத்தனை தடவைனாலும் நம்ம மாற்றி கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். டாட் போர்டு அப்படிங்கும்போது நம்ம பெர்மனண்ட்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி, ஒரு தடவை நம்மளுக்கு ஒரு பிரெட் போர்டில் ஒர்க் பண்ணுறோம், எனக்கு இந்த ஒர்க் சர்க்கியூட் கரெக்டாக இதில் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம டாட் போர்டில் யூஸ் பண்ணலாம். டாட் போர்டில் யூஸ் பண்ணுறோன்னா சால்டரிங் பண்ணி நம்ம பெர்மனண்ட்டாக செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ எவ்வளோ நாள் ஆச்சுனாலும் நம்மளோட போர்டு சேஃபாக இருக்கும். ஆனால் ஒரு தடவை நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா அடுத்து டீசால்டரிங் பண்ணி அடுத்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஒவ்வொன்றுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கான டிப்ஸ். இப்போ நம்ம ஐசி வைக்கிறோம், ஆனால் அந்த ஐசி கீழே சால்டரிங் பண்ணி டைரெக்டாக வைக்காமல் டாட்டட் போர்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு மேலே ஒரு கப் வைக்கிற மாதிரி, ஐசிக்கான ஹோல்டர் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிக்க யூஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஐசி ஹோல்டரோட ரேட்டு 1 ரூபா இருக்குன்னா ஐசியோட ரேட்டு 20 ரூபாய் 50 ரூபா இருக்குன்னா அப்போ நம்மளுக்கு அது ஒரு சேவிங்காக இருக்கும். நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா டாட் போர்டில் நம்ம ரெடி பண்ணும்போது அந்த ஐசி பேஸ் மட்டும்தான் கீழே இருக்கும், நம்ம ஐசியை வேறு எதுக்காவது ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது ஜம்பர் கேபிள்ஸ். இப்போ பிரெட் போர்டில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு பொருளையும், ஐசிஸும் அந்த பிரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு டெர்மினல்ஸ் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணணுன்னா நம்மளுக்கு ஜம்பர் கேபிள்ஸ் தேவை. ஸோ மேல் டு மேல், மேல் டு ஃபீமேல், ஃபீமேல் டு ஃபீமேல் அப்படிங்கிற மூணு இது இருக்குது நம்மகிட்ட.
ஸோ இந்த ஜம்பர் கேபிள்ஸ் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நம்ம பிரெட் போர்ட்ஸ் இல்லை டார்ட் போர்டும் இல்லை, டைரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம், ஜஸ்ட்டு ஒரு நாலு ஒயரிங் தான் வரும், ஒரு லைட்டை மட்டும் தான் எரிய வைக்கணும் அப்படின்னா நம்ம அலகேட்டர் கேபிள்ஸ்க்கு போகலாம். ஸோ இதுவும் கிளிப்ஸ் மூலமாக நம்ம யூஸ் பண்ணி ஒரு பொருளை பாயிண்ட் பண்ணி, இப்போ ஒயர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை பாயிண்ட் பண்ணி பிடிச்சிக்கலாம், பேட்டரியோட டெர்மினல்ஸ் இருக்குன்னா அந்த டெர்மினலில் நம்ம பாயிண்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அலகேட்டர் கேபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ்னால் ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், மின் தடைகளை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மின் தேக்கிகளை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சிச்சுனா தான் நம்ம சர்க்கியூட்டிங்கில் டிசைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான காம்போனன்ட்ஸும் நம்மகிட்ட இருக்குது, அது ஒர்க் பண்ணி பார்க்கும்போது அது எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி டிஸ்பிளே அவுட்புட் யூனிட்ஸ், நம்மளுக்கு இப்போ உள்ள ஒரு இன்புட்லாம் கொடுத்துட்டோம், சர்க்கியூட்டிங்லாம் கொடுத்துட்டோம், நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வேணும் அப்படிங்கும்போது அந்த அவுட்புட்டை எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? ஒன்று லைட்டு மூலமாக தெரிஞ்சுக்கலாம், இன்னொன்று சவுண்டு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதில் இந்த மாதிரி ஆப்ரேஷன் நடந்துருச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிவுபடுத்துறதுக்கு சில மீடியம்ஸ் வேணும். ஸோ எல்இடி டிஸ்பிளே நம்ம யூஸ் பண்ணுறோம், எல்சிடி டிஸ்பிளே நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த எல்சிடி டிஸ்பிளேயில் நம்மளுக்கு தேவையானது ஒரு பேராக இருக்கலாம், ஒரு டேட்டா சென்ட் பண்ணியிருக்கோம் அந்த பேர் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும், இல்லை ஒரு டெம்பரேச்சரை கண்டுபிடிச்சிருக்க சென்சார் அந்த டெம்பரேச்சரை நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எல்சிடி டிஸ்பிளேயே யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு கிராஃபிக்கல் அனிமேஷன் ஏதாவது சின்னதாக கொடுத்துருக்கோம், எனக்கு எல்சிடி வேண்டாம் வேறு ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா எல்இடி டாட்டட் எல்இடி டிஸ்பிளே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது சின்ன கிராஃபிக்ஸோ ஒரு லெட்டரோ அந்த இதை நம்ம டிசைன் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு டிஸ்பிளே கொடுக்கும்போது அந்த இதை ஒரு சிஸ்டமில் போய் நம்ம கனெக்ட் பண்ணி அதன் மூலமாக அவுட்புட் செக் பண்ணுறதை விட இப்படி ஒரு சிஸ்டம்ஸ் மூலமாக ஒரு டிஸ்பிளேஸ் மூலமாக நம்ம அவுட்புட் செக் பண்ணுறதுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 7-segment டிஸ்பிளே. ஸோ நம்மளுக்கு வர அவுட்புட் லெட்டர்ஸில் இல்லாமல் நம்பர்ஸில் இருக்குது அப்படின்னா நம்ம 7-segment டிஸ்பிளேயே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற லேசர்ஸ் லைட் சோர்ஸஸ் அப்படின்னா லேசர் டயோட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஏதாவது ஒரு ஆப்ரேஷனுக்கு நம்மளுக்கு டைரெக்டாக ஒரு லைட் சோர்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற போதில் நம்ம லேசர்ஸையும் எல்இடிஸையும் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே நம்மளோட இதில் இருக்குது. ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சுருக்கோம், ஒரு எல்டிஆர் சென்சார் வச்சுருக்கோம், அதை ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு லைட் சோர்ஸ் வேணும்னா நம்ம இந்த ரெண்டில் ஒன்று யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் இருக்குது. இப்போ ஒரு இங்கே அதிகமாக டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா எனக்கு ரெட் கலரில் அலர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன் அப்படின்னா நம்ம எல்இடிஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எல்இடி யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு லைட் தெரிஞ்சிடும், ஆனால் நம்மளுக்கு சவுண்டில் கேட்கணும், நம்மளுக்கு ஒரு இடத்துல இருக்கும் கொஞ்சம் அந்த டிவைஸை பார்க்க முடியாத இடத்துல தள்ளி இருக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பஸர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பஸர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பவர் கொடுக்கும்போது சவுண்டு கொடுக்கும். ஸோ இந்த இது மூலமாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு சென்ஸ் எங்கே இருக்குது, ஓவர் டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நம்மளுக்கு சென்ஸ் பண்ணி அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு பஸர்ஸை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சவுண்ட் ப்ளேபேக் மாடல்ஸ், இப்போ நம்ம இண்டிகேட் பண்ணுற சவுண்ட்ஸு ஒரு பீப் சவுண்டாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு நம்மளுக்கு டைவெர்ட் பண்ணுற மாதிரியான சவுண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போது நம்மளோட ஓன் வாய்ஸையே நம்மளுக்கான அவுட்புட்டாக வைக்கலாம். இப்போ எனக்கு ஒரு சென்சார் இருக்குது, கேஸ் சென்சார் இருக்குது, கேஸ் லீக்கேஜை டிடெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த டைமில் கேஸ் லீக்கேஜ் அப்படின்ன மாதிரி ஒரு வாய்ஸை நம்மளே கொடுக்குறோம், நம்மளோட சிஸ்டத்துக்கு நம்ம ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா எந்த டைம்லலாம் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வருதோ அந்த டைம்லலாம் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை ரீகால் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி அப்படின்னா ஒரு ஸ்பீக்கரில் நம்மளோட வாய்ஸே கேட்கும், இந்த இடத்துல ஒரு டேஞ்சர் இல்லைனா கேஸ் லீக் ஆகிருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். ஸோ நம்ம அது மூலமாக ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அவுட்புட் யூனிட்டில் நம்மகிட்ட இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இன்புட் யூனிட், நம்மளுக்கு சிஸ்டமில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அவுட்புட் யூனிட் மூலமாக. அதே மாதிரி சிஸ்டத்துக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது இன்புட் டிவைசஸ். ஸோ இன்புட் டிவைசஸில் நம்ம யூஸ் பண்ணுறது ப்ளூடூத், ஜிஎஸ்எம், ஜிபிஎஸ். ஸோ ப்ளூடூத்ங்கிறது நம்ம டைரெக்டாக இன்டர்ஃபேஸ் பண்ணுறோம், இப்போ ஒரு சிஸ்டத்துக்கு கண்ட்ரோல் கொடுக்குறோம், லைட்டை ஆன் ஆஃப் பண்ணுறோம்,
அதுக்கான சிஸ்டம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோலில் நம்ம கொடுக்கணும். அப்படின்னா நம்ம தான் டைரெக்டாக கொடுக்கணும், சென்சார்ஸ் மூலமாகவோ எதுவுமே மூலமாகவோ நம்மளுக்கு இன்புட் கிடைக்காது, நம்ம தான் டைரெக்டாக கொடுக்கணும். ஸோ அதில் ப்ளூடூத் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்எம்ஸ், ஜிஎஸ்எம்ஸ் கூட நம்ம மற்ற இடத்துல ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஜிபிஎஸ் எக்ஸாக்டாக அந்த இடத்துல என்ன வேல்யூவோ அது மட்டும் நம்மளுக்கு சென்ட் பண்ணும், அந்த லொக்கேஷனை மட்டும் நம்மளுக்கு சென்ட் பண்ணும். ஸோ இது சிஸ்டத்தால் மற்றபடி எதுவுமே சேஞ்ச் ஆகாது, நம்ம யூசர் இன்டர்ஃபேஸாக கொடுக்குற மாதிரி அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலேருந்து சிக்னலை கொடுக்கும். அதே மாதிரி பவர் சப்ளை லைன்ஸ், இப்போ பவர் சப்ளைஸ் அப்படிங்கும்போது நம்ம 12 வோல்ட்டும் 5 வோல்ட் பவர் சப்ளை ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். போர்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோன்னா 5 வோல்ட் பவரில் ரன் ஆகும், நம்ம கொடுக்குற பவர் சப்ளை 12 வோல்ட் இருக்கும். மற்ற மோட்டர்ஸாக இருக்கும், டிசி மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போதும் அவங்களுக்கு அதுக்கான பவர் சப்ளைஸை தனியாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ மோட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுறது 12 வோல்ட் அந்த மாதிரி இருக்கும், போர்டுக்கு யூஸ் பண்ணுறது எந்த வோல்டேஜ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 5 வோல்டேஜில் ஆனால் அது ரன் ஆகும். அதுக்கப்புறம் எல்லா டயோட்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி வேணால் டிவைஸஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏதாவது சர்க்கியூட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்கல் பேசிக்கல் சர்க்கியூட்டிங்க்கு டயோடும் டிரான்சிஸ்டரும் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி 555 ஐசி, சின்ன சின்ன ஐசிஸ் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது 555 ஐசி தான். ஸோ இந்த டைமிங் ஆப்ரேஷன் நான் ப்ரோக்ராமபிள் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணுறோன்னா அதுக்கு டைமர் ஐசியை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உள்ள யூசர் இன்டர்ஃபேஸ் கீபோர்டு. ஸோ இந்த கீபேட் மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம், இப்போ ஒரு பாஸ்வேர்ட் சிஸ்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் பாஸ்வேர்ட் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு இந்த கீபேட்ஸ் யூஸ் ஆகும். ஸோ எல்லா எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் இப்போ நம்ம எலக்ட்ரிக்கலில் என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அடுத்து ஐஓடி சென்சார்ஸ் அந்த இதுவும் ரோபோட்டிக் பற்றியும் அடுத்த வீடியோஸில் பார்ப்போம்.